அகந்தையினுடைய வீச்சு நாளும் பொழுதும் உள்ளுக்குள்ள, அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பெருங்காய கட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உள்ள, புரியுதா? சும்மா அப்படியே வீடு பூரா மனம், இல்லாட்டி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சா மாதிரி, ஒரே எண்ண ஓட்டங்கள், ஒரே உணர்ச்சி ஓட்டங்கள், அது சூழ தான் உங்கள் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. விழிப்பு நிலை தோறும், நனவு நிலை தோறும். நான் என்னுடைய சந்நிதின்றது என்னென்னா, ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக உங்களை ஒரு மலை உச்சி கழிச்சிட்டு போய்ட்றேன். உங்களை உங்களுடைய சூழலில் இருக்க விடாமல் பண்ணுறது வந்து என்னுடைய ஆன்மபலம், என்னுடையன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆன்மபலமாகவே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன பொருளோ அந்த பொருளாகவே உட்காந்துட்டுருக்கேன். அதனால தான் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க, ஞானியர் சந்நிதி போகிறோம், வேறு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ஒன்றுமே சாதகம், என்னுடைய சந்நிதியில் வந்தால் நீங்கள் பண்ணவே வேண்டாம், நான் கூட பேச வேண்டாம், நான் கூட பேசவே வேண்டாம். அதனால் வந்து அது அதற்கும் இந்த காலத்தில் நம்ம வசதி பண்ண முடியும் தான் தினம் தினம் இப்போ சாயந்தரம் உங்களை மீட் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு கேப்பு கூட கொடுக்கக்கூடாது. ஏதோ 15 நாள் கழிச்சு தான் நம்ம அங்கே வரப்போகிறோம், திருப்பூருக்கு வரப்போகிறோம் அடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. அதுவும் அதுவும் கொடுக்கணும், ஆன்லைன்லேயும் இருக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் என்னை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா, உள்ள நான் எப்படி வந்து என்னை வந்து நான் கழட்டி விட போகிறேன், என்னுடைய வாசனைகளை, என்னுடைய எண்ண ஓட்டங்களுடைய வீச்சை நான் எப்படி வந்து கம்ப்ளீட்டாக இவர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன்ற மாதிரி, எங்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு பாவத்திலேயே அங்கே கூட வாழணும். எண்ணம் படுத்தி அடிச்சுதுன்னா அப்படியே சொல்லணும், வார்த்தையை விட்டு சொல்லணும், மனசை விட்டு சொல்லணும், இதை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்றேன் பார்த்துங்க பார்த்துங்கன்னு. அதை இதை தான் சொல்கிறார் பகவத்கீதையிலையும், வேறு ஒன்றையும் அந்நியமாக இருப்பவனாக என்னை கருதாமல், கிருஷ்ணர் தன்னையே சொல்லிக்கிறார், என்னை வந்து அந்நியப்படுத்தாத, தயவு செஞ்சு என்னை கடவுளாக்கிடாத, ஃபோட்டோவில் வச்சிடாத, எங்கேயோ தூர வசிக்கிற நண்பனாக்கிடாத, உன்னுடைய எண்ணத்திலெல்லாம் நான் மௌனமாக இருக்கின்றேன், உங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் நான் அச்சலமாக இருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாவம், அது ஆன்ம பொருள் இருக்குன்ற மாதிரி பாவத்தை வச்சு நான் தினம் தினம் உங்கள் முன்னாடி வந்துட்டு போகிறதுனால என்ன அந்த மாதிரியே பாவித்து என்கிட்ட வந்து அந்த பாரு, நீ பேசுறது வந்து உன்னுடைய நேச்சர் இல்லை, அதனால் பேசாமல், உன்னுடைய சொரூபம் தூங்கும்போது இருந்தில்ல, தூங்கும் பொருள் நம்ம அனைவருமே ஞானியருங்க, பிறவி முக்தி அடைஞ்ச நிலை அது, அதை எப்படி இங்கே கொண்டு வருது, அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். அதனால் ஒன்று என்ன வச்சு அங்கே கீழே தள்ளிடுங்க, அப்புறம் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வரும்பொழுது வந்துருங்கோ, அத்தனை நாளும் ஆஜராகிடுங்க அங்கே, புரியுதுங்களா? திருப்பூரில், திருப்பூரோ எங்கேயோ பக்கத்தில் இடத்துல எங்கே நடந்தாலும் டபுள் டபுள் டப்புன்னு வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இதுக்குன்னு வேலையும் விடாதீங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நிர்வகிக்கும் திறமை வந்துடும், புரியுதுங்களா? என்ன உள்ளே தான் எல்லா சக்தியும் இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, உங்கள் தொழில் இருக்குது, உங்கள் பணம் இருக்குது, உங்கள் முன்னேற்றம் இருக்குது, அந்த உங்கள் முன்னேற்றம், உங்கள் தொழில், உங்களுடைய நேரம் அப்படின்றதெல்லாம் கூட அந்நியம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா, பேருணர்வுக்கு பேரறிவுக்கு அதை நல்லா பழகிட்டோன்னா, டைம் எல்லாம் தானாக வந்து உட்காரும், அங்கங்கே வந்து உட்காரும். சும்மா ஒரு பார்வையில் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமான கம்பெனியே நடக்கும், போருமா? அந்த அளவுக்கு ஆகிடும். எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம், ஆனால் தைரியமாக பண்ணணும். ஆமாம், இல்லை என்னமோ இருக்க மாதிரி தெரியறதுக்குன்னு தெரிகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, பயமான எண்ணங்கள் வருது, கொஞ்சம் சஞ்சலமாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து அதான் சொல்கிறேனே, இங்கேருந்து ராக்கெட் போகும்போது பிரமாதமாக புகையை கிளப்பின்னு கிளம்புறது இல்லை, பூமியிலேருந்து வானை நோக்கி நம்மளுடைய இந்த மண்டலத்தை, காற்றுவெளி மண்டலத்தை, அட்மாஸ்பியரை கிழிச்சிக்கிட்டு வெளில போகணும்ல. இங்கே கிராவிட்டி கீழே இழுக்கும், அது கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக போகணும், அங்கே போனால் கிராவிட்டியே கிடையாது, உடனே ஹால்ட்டு தான் பண்ணணும், இல்லாட்டி இந்த ஸ்பீடில் போகக்கூடாது. இங்கேருந்து போகும்போது கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவருக்கு போகும் அது ஸ்பீடு, அதனால தான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போயிடும் அந்த டிஸ்டன்ஸை, எவ்வளோ இது 1/6 டைம்லேயே அவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் அது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் போனோம்னா கம்ப்ளீட் ஹால்ட். அதை போல் இங்கே வந்து முதல்ல தான் இந்த உடல் உடலாக நினைத்து கொண்டு, இப்போ திங்கரை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களே, ஜானகி சீதாராமன்றவ ஒரு பெண்ணு, அவள் ஒரு தாய், மனைவி,
குடும்பத்தில் இந்த விதமான ஆட்கள் அந்த மாதிரியான பொறுப்புகள் மூலமாக தானே அந்த உடம்பானது இப்படியெல்லாம் பாவிக்கப்படுகிறது. நான் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறோம், அதனால் நடுக்கம் வரதான் செய்யும், கலக்கம் வரதான் செய்யும். ஏன்னா பழகினது எல்லாம் விழுது, பயமே வரும். அதனால தான் நீங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து காண்டாக்ட்லேயே இருக்கணும். நானும் வந்து ரொம்ப நேரம் எடுக்க முடியலன்னா கூட அந்த திங்கள் வெள்ளி கூட நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தினம் எல்லோரும் வந்து நீங்கள் இதில் இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே அந்த உள் ட்ராவலில் தைரியம் வந்து குரு சந்நிதி ஒன்று தான். நிறைய ஸ்டெப்பை கடந்து வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை யதார்த்தமாக பண்ணுங்க. அதாவது பயப்படுற எண்ணங்கள் வந்தாலும் சரி, நடுங்க வைக்கிற எண்ணங்கள் வந்தாலும் சரி, அச்சம் வந்தாலும் சரி, சஞ்சலம் வந்தாலும் சரி, இது வந்து என்னுடைய சுரூபம் இல்லையே, என்னுடைய சுரூபம் இந்த மாதிரி உள் பேச்சே கிடையாதே அப்படின்ற தைரியம் தான் வந்து நீங்கள் உங்களுக்கே கொடுக்கணும். அது பார்வையில் கொடுக்கணும். உள்ள மனப்பார்வை எப்படி இருக்கணும், என்னுடைய சுரூபம் வந்து சைலன்ஸ், சுரூபம் சிம்பிளி சைலன்ஸ். அதே போல் உணர்ச்சிகளாக அப்படியே அசைஞ்சு திருப்பி இங்கேருந்து அது எப்படி நுழையலாமான்னு பார்க்குங்க. இப்போ பாருங்களேன் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, இதுக்கு இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது. 24 மணி நேரமும் கால் ஷீட் புக் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ மாதிரி இல்லை நம்ம இருந்தோம். எல்லாம் எது புக் பண்ணி வச்சுருந்தது, நான்பாவும் ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. சாயந்தரம் அங்கே போகணும், இது பண்ணணும், இது பண்ணணும், அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், பையனுக்கு என்ன பண்ணணும், விதவிதமாக எங்கெங்கேயோ எக்ஸ்டென்ஷன்ஸ், என்னென்ன நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ், முதல்ல முதலாளே இல்லாத இடத்துல ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ், அதை ஒட்டிய எண்ண ஓட்டங்கள், அதில் நல்லது கிடைக்கணுமே, நல்லது கிடைக்கணுமே, நல்லது எண்ணங்கள் திருப்பி வந்து கெட்டது எண்ணங்கள் வந்தால் அதை பயமுறுத்தி அதை வெளில தள்ளுறதுக்கு இது போராடுறது, இதை தள்ளுறதுக்கு அது போராடுறது, ஒரு யுத்தகலம் மாதிரில இருந்தோம். ஓவர் நைட் போயிடுமா அது, அதுக்குன்னு காலம் எடுக்காது. உங்களுடைய ஸ்ரத்தை, உங்களுடைய பணிவு, உங்களுடைய உள்ளுக்குள்ள சரணாகதி, அதில் என்ன ஆகும் கிடைக்கும்போது பாருங்க. வா, எப்பேற்பட்டதை நான் இத்தனை நாள் பார்க்காம விட்டுட்டேன்னு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். உடனே விட மாட்டீங்க, புரியுதுங்களா. அதாவது பிறவிக்குருடனுக்கு கண்ணை கொடுத்துட்டு கண்ணை எடுத்துட்டா அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது இல்லை. பல விதமான வர்ணங்களாக இருக்கும் இந்த உலகத்தை பிறவி குருடன் அவனுக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு திருப்பி எடுத்துட்டா, அதனால் அப்படி ஆகிடவே கூடாது. அப்படியே சகஜமாக உள்ளுக்குள்ளே அந்த இருட்டு மாதிரி இருக்கிற இடத்துல உதிக்கின்ற அந்த எண்ணங்களை நேரடியாக என்னுடைய சுரூபம் மௌனம் தானே, நீ என்ன வந்து பேசிக்கிட்டே இருக்க, என்ன உள்ள என்ன செய்வது, கை வேணால் காரியம் பண்ணட்டும் அப்படின்னு திடமான உறுதியாக, அதுதான் தீரம். அந்த தீரம் வந்து நம்ம தினம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான், சரியா. தைரியமாக பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. போயிடலாமா நேரடியாக ஒரு நேத்திக்கு பண்ண அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல், அதே தான் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்களை மூடுறீங்க, மூச்சை பார்க்குறீங்க, அந்த மூச்சை பார்த்த உடனே மூச்சை கவனிப்பவன்லேருந்து அவனும் போயிடுவான், மூச்சு வென்டிலேட்டர் மிஷினாக இருக்கிற உடம்பும் போயிடும், காட்சிகள் நாமங்கள் எல்லாம் போயிடும். அப்படியும் வந்து உள்ள எண்ணங்கள் அந்த இடத்த வந்து சப்ஸ்டியூட் பண்ணி உங்களை திங்கராக மாற்றிச்சின்னா உடனே வாயை பொத்திக்கிறியா, உள்ள நினைக்காமல் இருக்கியா. தூங்கும்போது நம்ம நினைக்கிறது இல்லை, இதெல்லாம் வந்து யதார்த்த ஞானம். அந்த தூக்கம் அழுந்த வரைக்கும் அதை கொண்டு வந்து பண்ணும். நீ வந்து உன்னுடைய சுரூபம் மௌனம், அதனால் அடுத்த எண்ணம் வரக்கூடாது, அப்படியே சுரூபத்தில் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், எண்ணங்களே வராமல் இருக்கும். ஆனாலும் யாரோ ஒருத்தன் இருக்கான், அவனுடைய இருப்பும் வந்து என்ன, அசைவு கிடையாது, அசைவின்மை, அச்சலம், ஸ்டில்னஸ்ஸு தான் நம்மளுடைய சகஜ சுரூபம். இது ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட கம்ப்ளீட் அறியாமல் போயிடுச்சு, உள்ளே ஒன்றும் நடக்காது. ஆனால் தொடர்ந்து இருங்க, இவ்வளவே உள்ள வந்து ஜானகி சீதாராமனுடைய உள்ளுந்தான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் உள்ளில் நீங்கள் தியானம் பண்ண மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் உள்ளில் அது உங்கள் உள்ளு மாதிரியும், உங்கள் உள்ளுக்கு எதிர்த்தா போல் மனக்கண்ணில் நான் வெளியில் இருக்க மாதிரியும், என் முன்னாடி பண்ணுற மாதிரியும், இது எல்லாம் அகந்தை பண்ணுற பாவங்கள்.
நீங்கள் உங்கள் உள்ளே கிடையாது, உள்ளே மூடின உடனே உடம்புலேருந்து டிட்டாச் ஆகிட்டேள். அஞ்சு நான்கு பிராணமய கோஷம், அஞ்சு விதமான வாயுக்கள்லேருந்து உயிர்ப்பை ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உடம்பில் ஒரு ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தியை ஊட்டிக்கிட்டு இருக்கிற அதுலேருந்து டிட்டாச் ஆகிட்டீங்க, எண்ணங்கள்லேருந்து டிட்டாச் ஆகிட்டீங்க. அந்த மௌனம் வந்து போது, அதுக்கப்புறம் அச்சலம் போது, எல்லாம் வந்து பரம்பொருளினுடைய சுரூபம். அந்த இன்டர்பிரிட்டேஷன் கூட கொண்டு வந்துக்காதீங்க. முன்னு பின்னு எண்ணத்துக்கு தான் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஒரு எண்ணம் வந்து கொடுத்தோன்னா அது நிகழ்காலம் போல் இருக்கும் இல்லையா? அது எதிர்காலத்தை பற்றி இன்னொரு எண்ணத்தை கூப்பிட்டு யோசனை பண்ணுற மாதிரி யோசிப்பவனாக மாற்றிக்கும் தன்னை தானே. திருப்பி அதை வந்து நம்ம செயல்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி பாவத்திலேயே இருக்கக்கூடாது. உள்ள ஸ்டில்னஸ்ன்னா ஸ்டில்னஸ் வந்து நீங்கள் கண் விழித்த பிறகு கூட அந்த மூமெண்ட்டெல்லாம் உள்ளே நடக்கிற மூமெண்ட்டை தான் நீங்கள் வந்து அலர்ட் ஆகிறீங்க. உடம்பு கண் திறந்ததுக்கு நீங்கள் அலர்ட் ஆகலை. நல்லா தெரிஞ்சுக்கோப்போம், உடம்பு சம்மந்தப்பட்டதே கிடையாது இந்த ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் பண்ண. உடம்புக்கு உடம்பை வச்சு தானே நீங்கள் உள்ளுனே சொன்னீங்க இப்போ இல்லையா? நீங்கள் என்னமோ பண்ணுறவர் மாதிரியும், நான் என்னமோ எதிர்க்க உட்காந்து உங்களுக்கு போதிக்கிறவர் மாதிரியும், உங்ககிட்டயும் ஒருத்தர் இல்லை. அதை நான் முழுமையாக உணர்ந்தவன், அதனால் நான் வந்து இங்கே போதிப்பவன் இல்லை. என்ன பரம்பொருளோ அப்படியே இருக்கேன் நான், என்ன ஞானமோ ஞான நிலையாகவே இருக்கேன். அதுக்கு தான் உங்களையும் அழைத்து செல்லுகின்றேன். அதனால் நான் உள்ளே இருந்துட்டு உங்கள் சந்நிதிக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடின்றதுக்கு அங்கே ஜானகி சீதாராமன்ற ஒரு ஸ்டில்னஸ், தனி ஸ்டில்னஸ் கிடையாது. தனியாக மௌனத்துக்கு ஆட்பட்ட ஒரு ஜானகி சீதாராமன் கிடையாது. அங்கே எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களுக்கு உண்மை இல்லை. தனி உணர்ச்சிகளுக்கு உடம்பாக அங்கு விவகரிப்பதற்கு உண்மை இல்லை. அதுதான், அது பேர் தான் உணருதல். ஒன்றும் இல்லாமையே வந்து உணர தான் முடியுமே தவிர, ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் அறிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? உப்பை தண்ணியில் போட்டுட்டேன்னா தண்ணி அது தன்மயமாக உப்புமயமாக ஆக்கிடுமே தவிர, கொஞ்சோண்டு தண்ணி மாத்திரம், நான் மாத்திரம் கொஞ்சோண்டு உப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அறிஞ்சிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்னு இருக்குமா? தெரியுதா? அந்த மாதிரி இங்கே பிரதிமை எல்லா எண்ணங்களும் அங்கே பஸ்மமாகிவிடும். எல்லா தனி உணர்ச்சிகளும் போயிட்டு வெறும் ஸ்டில்னஸும் மௌனமுமே உங்கள் லட்சணம், சுரூபம். அது வந்து தான் தானே தான் உணருமே தவிர, உங்கள் நீங்கள் ஜானகி சீதாராமன் இப்போ போய் ஸ்டில்னஸை போய் தொட்டுட்டு வந்தேன், மௌனமாக இருந்துட்டு இப்போ வந்து பேசின்னு இருக்கேன் உங்களோட, உங்கள் சந்நிதி என் சந்நிதி எதுவுமே கிடையாது. இரண்டற்ற அத்வைத்த நிலை தான் ஆழ்ந்த உறக்கம், ஆன்மஞானம். எல்லா தண்ணிகளும் சமுத்திரத்தில் போய் கலந்து சமுத்திரமயமாகுமே தவிர, சமுத்திராகாரமாகுமே தவிர, சுரூபமயமாக எல்லா எண்ணங்களும் கரைந்து நாம ரூப பேதம் இல்லாமல் பிரவாகம் போல ஆன்மஸ்வரூபத்தில் போய் கலந்துட்டீங்க. சரியா? வீரியமாக பண்ணுங்கோ. இனிமேவும் இப்போ எழுந்து போய் பண்ணுறதுலேருந்து, சமையல் பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, எல்லாத்துலேயும் மிக மிக மென்மையாக உள்ளிருத்தல் தான், அதுதான் மெயின் லட்சம். சரியா? இது எல்லாம் பழக்கப்பட்டது கிடையாதே உள்ள நான் பாவம். நான் பாவம் தன்னை வந்து உடம்பாக நினச்சி தானே இங்கே வாழ்பவராக எண்ணங்களை வச்சுக்கிட்டு, எண்ணங்களெல்லாம் தீ தீ தீன்னு வேறு நிறையா ஆக்கிக்குவோம்ல இல்லையா? துணைக்கு நிறைய எண்ணங்களை சேர்த்துப்போம்ல நம்ம. எப்போ பாரு, ஒன்றத்தை விட்டு யோசிச்சு, இதை விட்டு யோசிச்சு, அதை யோசிக்கிறது, அதை யோசிக்கிறது, இதை ஃபீல் பண்ணுறது, அதை ஒன்றை அனுபவித்து பார்க்கறது அப்படின்னு பண்ண நான் பாவம் வந்து அதுக்கு இப்போ இதுவாக இருக்குது, மலைப்பாக இருக்குது, அதனால பெருமூச்சு விடுது. என்னடா இது, எவ்வளோ ஒருத்த வந்தா உள்ள உள்ள எல்லாத்தையும் நிறுத்திட்டு பார்க்குறானே நம்மளை வேடிக்கை அப்படின்ற மாதிரி நான் பிரமிச்சு நிற்கிது. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். டேக் இட் லைட்லி, அவ்வளோதான். ஈஸி ஈஸி எளிமை. அது புத்தி வந்து கன்க்ளூஷன் போடாமல் விடாது. எண்ணமில்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு கன்க்ளூஷன் இல்லை. ஆ பரவாயில்லையே, ஜெயிச்சிட்டியே, நீ எண்ணம் இல்லாமல் இருக்கியே அப்படின்னு ஏதாவது ஒரு மார்க்கு கிடைக்கணும் அதுக்கு. எல்லாமுமே போகணும்ப்பா. சக என்ன உண்மை இல்லைப்பா, எந்த மார்க்கிங்கும் மூர்த்தியே உண்மை இல்லை, அந்த உயிர்ப்பே உண்மை இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது உண்மை.
தூக்கத்தில் வந்து அடியோட நீங்கள் வந்து ஆண் உடம்பும் கிடையாது, மூர்த்தின்ற பெயரும் கிடையாது, எந்த தொழில் பற்று, குடும்பம் எதுவுமற்ற முழுமையான பொருள் இல்லை. அதுதானே நம்ம சத்தியோகம் ஸ்தாபிப்போம். உங்கள் உள்ளங்கள் தானே சத்தியோகத்தை ஸ்தாபிக்கிறோம். எங்கேயாவது பில்டிங்லையா போய் ஸ்தாபிக்க போகிறோம் இல்லையே, புரியல. ஸோ இதுதான் ஆனந்தம். ஏன்னா அப்படி தான் 1000 ஆண்டுகளாக எல்லாமுமே வெளியில் வைக்கப்பட்டிருந்தது. யாரோ சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கணும், நம்ம அந்த விளக்கத்தை புரிஞ்சிக்கணும், அது அப்படியே அந்த ஸ்டேட்டை உள்ளே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வரணும். ப்ராக்டிஸ் பண்ணுறவனை உருவாக்குவாங்க, ஃபஸ்ட்டு கேட்பவரை உருவாக்குவாங்க. கேட்பவர் தடிமன் ஆகிக்கிட்டே இருப்பார். தினம் நான் 6 மாதமாக இந்த தியானம் பண்ணுறேன், 8 மாதமாக பண்ணுறேன், 5 வருஷமாக பண்ணுறேன், 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறேன், 40 வருஷமாக இந்த மலை போகிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் யாருக்கு வேணும்? ஒரு செகண்டு கூட அங்கே உள்ள டைமும் கிடையாது, எண்ணம் தான் டைமு. இதெல்லாம் வந்து தப்பான வழியில் போன சமுதாயம் வந்து அப்படி பண்ணிடுச்சு. எண்ணத்தை அடுக்கடுக்காக சேர்த்துக்கோ. நேற்றுக்கு போயிட்டு வந்தியா, இன்றைக்கி போயிட்டு வந்தியா, இன்னும் 6 மாதம் இந்த மாதிரி போ, ஒரு மண்டலம் போ அப்படின்ட்டுலாம். ஒரு மண்டலம் போனால் என்ன ஆகும்? 48 நாள் கழிஞ்சு இதே திங்கிங் இன்னும் பலமாக இருக்கும். உண்மை இல்லைப்பா. ஆமாம், ஒவ்வொரு நாளுமே இது மேலே மேலே அடுக்கப்படுகிறது, சுமை ஏற்றப்படுகின்றது, அகந்தை அகந்தை ஏற்றிக்கொள்ளுகின்றது. அகந்தைக்கு பிடிக்கிறதுனா பிடிக்கும், பற்றுவதுன்னு தான் பிடிக்கும். அதுக்கு எண்ணமாக இருந்தாலும் கேட்ச் பிடிச்சிக்கும், யாருடைய எண்ணமாக இருந்தாலும் கேட்ச் பிடிச்சிக்கும். ஒருவா அவங்களுக்குள்ளெல்லாம் போய் 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 அவங்களெல்லாம் சீண்டி விடும், அடியை வாங்கிக்கிட்டு வந்து அழும் வேற. புரியுதா? இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட். வாழ்க்கையே மௌனத்தில் வந்து அனாவசியமாக ஒரு நினப்பு கூட வராது. அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்தாலும் அது தெரிஞ்சிடுச்சு இல்லை. இப்போ உங்களுக்கு இனிமேல் ஒவ்வொரு சிட்டிங்லேயும் ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் எந்த கன்க்ளூஷன் போடுறதோ, உங்களை பற்றியே, உங்களுடைய தியானத்தை பற்றியே, நம்ம எதையும் ப்ராக்டிஸ் பண்ணலை. நம்ம சொரூபம், திருப்பி திருப்பி சொல்கிறேன், மௌனம் சொரூபம், நினைப்பு உங்களுடைய சொரூபம் இல்லை. அதே மாதிரி உணர்ச்சி மயமாக இருத்தல் வந்து நம்மளுடைய சொரூபம் இல்லை. ஸ்டில்னஸ், அச்சலம், அப்படியே அசைவின்மை, ஆழ்ந்த உறக்கம் போல. அதனால் ரோட்டில் வேகமாக உடம்பு ஓடலாம், நடக்கலாம், ஒரு வெயிட்டை தூக்கி அப்படி வைக்கலாம், உள்ள ஸ்டில்னஸ் இருக்கணும், இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கும், கையெல்லாம் நன்றாக வலுவுடன் செயல்படும், தெரியுமா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மேன்மையை கொடுக்குமே தவிர, உள்ளே வந்து நேராக கிராஸ் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க, உள் கடன் தான் சொல்லியிருக்காங்க. உள்ளே நின்று நின்று அங்கங்கே பறக்க பார்க்காத, அதை உள்ளே வளர்க்கவே வளர்க்காத, புரியுங்க அப்படின்னுலாம் கிளியராக இருக்குது நம்மளுடைய இவங்க சொல்லி. இங்கேயுமே வந்து தடம் புரண்டு போக முடியாது. திருப்பி உள் விஷயத்தை தானே பார்க்குறீங்க, மூச்சும் உள் விஷயம் தானே. மூச்சு வந்து உங்களை வந்து ஒரு மெக்கானிசமாக மாற்றுது, உடம்பாக மாற்றுது. அதுவும் வந்து ஆமாம் அதையும் வந்து என்ன பண்ணுங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே 5 கோஷங்களும் கஸ்டமைஸ் ஆகி ஒரு புள்ளியில் வந்து அப்படின்றதுக்குள்ளே விசாரம் முடிஞ்சிடணும். முடிஞ்சு அங்கே வந்த எண்ணம் வந்து ஓடியே போடணும். அங்கே வந்து புத்தியினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸு, கன்க்ளூஷன்ஸு, எக்ஸ்பெக்டேஷன்ஸு எல்லாம் புத்து 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 அங்கங்கே ஷூட் இந்த பசங்க கேம் விளையாடும் போது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெடியாக அந்த பார்வை அப்படி இருக்கணும். அப்போது ஆக்சுவலாக பார்வை இன்னும் நிறைய உள்ளே போகணும். இதெல்லாம் விழுறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் சுகிக்கிறதுன்றது இன்னொரு ஸ்டேஜு, அப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படியே சர்வே பண்ணுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே நடத்துறதுன்றதெல்லாம் வேறு, இதெல்லாம் வேறு சிந்திக்க போகுது. அதான் சொன்னாங்க, அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லாம் கேரண்டீடு இதில். ஆரோக்கியம், செல்வம், முழு சூழலில் எல்லா விதமான வளமும், வாரிசுகள், எல்லாம் எல்லாம் வேறு. மெக்கானிசம் வந்து நம்மளுடைய மெக்கானிசம் வந்து மூச்சு விடுற மெக்கானிசம், புரியுதுங்களா? அதுதான் வந்து சுவர். அந்த சுவரை வச்சுக்கிட்டு தான் நம்ம சித்திரம் வரைகிறோம். இது என்ன சாதகம்ன்ற சித்திரம், என்ன சாதகம் என்ன? நாம் வந்து பரம்பொருள், நாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஞானப்பொருளே, பரம்பொருளே, உள்கடந்த கடவுள் தன்மையே. காலம் தேசம்லாம் அங்கே கிடையாது. அதனால தான் பை டிஃபால்ட் என்ன ஆகும், பிரெத்துக்கு தான் வரும். பிரெத்து பிரெத்தும் திருப்பி அதை பார்த்தீங்கன்னா, யார் பிரெத்துக்கு வந்திருக்கான்றதை பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டில்னஸ் விடும், இன்ஸ்டண்ட். அப்புறம் ஸ்டில்னஸ்ஸே பலப்படும். அந்த ஸ்டில்னஸும் மௌனமும் பலப்பட்டுதுன்னா
மென்டல் பவரும் ஜாஸ்தியாக இருக்கும், இன்டலெக்சுவல் டெசிஷன் மேக்கிங்லாம் ஆக்சுவலாக ஷார்ப் டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும், கம்ப்யூட்டர் விட ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா இல்லையா? ஒரு கம்ப்யூட்டர் மெக்கனைஸ்டாக பண்ணுது, ஒரு கால்குலேட்டரே இந்த சைடு ஒரு 8 டிஜிட் அந்த சைடு ஒரு 10 டிஜிட்டை போட்டு பெருக்கி காமின்னா காமிச்சு கொடுக்குது இல்லையா? நம்ம அந்த மெக்கானிக்கலாக பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிற அந்த ப்ராசஸ்ஸாக இருக்கிறது வந்து ஆன்ம பொருள் உணர்தலாகவே இருக்குது. அந்த முடிந்த விடையும் ஒரு நம்பர் தானே, 8756 வச்சுக்கோங்க, 8 7 பெரியனா 8 7 56. 8 வந்து 7 தடவை 1 1 கூட்டி அதனுடைய விடை தானே 56. ஸோ பக்கத்தில் +8 +8 +8 7 8 போடுற அந்த ப்ராசஸ்ஸு ஆல்ரெடி உணர்வில் 56ன்ற நம்பராகவும் அங்கேயே இருக்குது. அதனால தான் கஷ்டப்பட வேணான்னு ரமண மகர்ஷி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஐயா அங்கே போய் உன் திறமையெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை யார் இருப்பார், எல்லா கலைகளும் வந்து உன்னை மண்டியிட்டு உன் சந்நிதி வந்து ஐயோ கொஞ்சம் இந்த பாட்டு திறமைக்கு இப்படி கொஞ்சம் இறங்கேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடகனாகிடும், கவிதை எழுதுறதுக்கு இறங்கேன்னு சொல்லிட்டு கவிஞனாகிடும். இந்த மாதிரி ஒரு திறமை இருந்தாலும் இல்லை, சுட்டறிவு பூராத்தையும் தூக்கி என்சைக்ளோபீடியாவாக இருக்கலாம் பட் தேவையில்லை, எல்லாம் வேஸ்ட்டும் தெரியும். ஏன்னா அங்கே சுகம் கண்டுருவீங்க, அது வந்து உணருதல். ஆனால் இப்போ வந்து 8 7 8 போட்டு 56ன்ற விட வருது. இப்போ எப்படி இருக்குன்னா அறிதல் தெரிதல் புரிதலாக இந்த சமுதாயம் பண்ணிடுச்சு. புரியுதா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, 8 1 8 8 2 16னா 8 + 8 = 16, 8 + 8 + 8 = 24. இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அறிதல் தெரிதல் புரிதல் இப்படி போட்டு அதை மனப்பாடம் வர பண்ண வச்சு உள்ளே பூரா டிராஃபிக் ஜாமே கிடச்சி. இது உறவுகள்லேயும் நடக்குது, எல்லாத்துலேயும் நடக்குது. அன்பாக இருக்கணுன்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அது அன்பு சுரூபமே. அதனோட சந்நிதியில் அத்தனை கலைகளும் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சூக்ஷமங்களும் அதுக்குள்ள தத்துவமாகவே இருக்குது. நீங்கள் சைலன்ஸாக இருக்கிற ஒவ்வொரு தருணமும் பேரறிவு, பேரறிப்பு, பேரோடு தைரியமாக பண்ணுங்கள், தைரியமாக தொடர்ந்து பண்ணுங்கள். வேலைகள்லாம் தடைகள் இல்லை. அங்கேயும் வந்து இந்த வெளிப்பார்வையெல்லாம் அழகாக வந்து உள்பக்கமாக்கிக்கோங்க. ஓரளவுக்கு தான் நடக்கும்போது 10 அடி தான் தெரியணும், அதுக்கு மேலே என்ன தெரியணுன்ற அவசியம் இருக்குது. ஓரளவுக்கு சேஃப்டியை பார்க்கணும், மற்றபடி உள்ளே திரும்பியிருக்கலாம். காது வெளில போக வேண்டாம், இன்னும் திருப்பிச்சா கேட்க வேண்டாம். இதெல்லாம் நான் நிறைய முடிச்சிட்டேன், அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். தைரியமாக பண்ணணும், சரியா?